வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஸ்ப்ளிட் ஏசியை வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக ரிமூவ் பண்ணணுன்னா அதை எப்படி முறையாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்கேஸ் முறையாக வந்து ரிமூவ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் இருக்கிற கேஸ் எல்லாமே வந்து வேஸ்டேஜ் ஆகிரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபில் வந்து கேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சின்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களாலே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே அந்த நாலேஜ் வந்துடும். நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டிங்கன்னா 1000 ரூபீஸ் வரை சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் நீங்களே எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய A2Z எலக்ட்ரிக்கல் வீடியோ, உங்கள் வீடுகளில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய ஏசியை வந்து இன்டோரில் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதோட லீஃப் வந்து இந்த மாதிரி ஸ்விங் ஆகும். அதே போல் வந்து அவுட்டோரில் வந்து ஃபேனை வந்து சுற்றணும். ரெண்டும் ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏசிக்கு ஒவ்வொரு மாதிரி டைமிங் இருக்கும். சில ஏசியில் 30 செகண்ட்லேயே ரன் ஆயிரும், சில ஏசியில் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வரை எடுத்துக்கும். இந்த மாதிரி ரெண்டும் ஸ்விங் ஆகிட்டு அவுட்டோரில் ஃபேன் சுற்ற ஆரம்பித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி அவுட்டோர் யூனிட்டுக்கு போய்க்கிங்க. அவுட்டோர் யூனிட்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டு நட் இருக்கும், இந்த பைப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நட்டையும் உங்களுடைய ரிஞ்சை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு பைப் இருக்கும். இதில் வந்து ஏசி காப்பர் பைப்பு ரெண்டு போகும், பெருசு ஒன்று இருக்கும், சின்ன ஒன்று இருக்கும். சின்னது தான் வந்து டெலிவரி பைப்பு. ஃபஸ்ட்டு டெலிவரி பைப்புனா வெளியில் போகக்கூடிய லைனை வந்து அடைக்கணும், அதான் கான்செப்ட். இந்த டெலிவரி பைப்பில் ஒரு அலைன் கீ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 5 mm, ஒவ்வொரு ஏசிக்கு ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் வரும். அலைன் கீ எடுத்து உள்ளே ஒரு அலைன் நட் இருக்கும், அதை வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா டைட் ஆகும், லெஃப்ட் சைடில் இருந்தால் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏசியோட சவுண்டு வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏசியோட சவுண்டு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணுங்கள். சேஞ்சஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கேஸையும் வந்து சக்ஷன், பெரிய பைப்பு வந்து சக்ஷன் பைப்பு, அது வந்து சக் பண்ணி கம்ப்ரஸரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். இப்போ டைமிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்ஷன் பைப்பையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் எல்லா கேஸும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ரஸர்லேயே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், எந்த ஒரு கேஸும் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டோர் யூனிட்டுக்கு வந்துக்குங்க. உங்களுடைய ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு பவர் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோர் வாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டோரில் இருக்கிற உங்களுடைய ஸ்பேனர் இருந்ததுன்னா ஸ்பேனர் எடுத்துக்கோங்க, இல்லைனா அட்ஜஸ்டபிள் ரிஞ்சு இருக்குன்னா அட்ஜஸ்டபிள் ரிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃப்ளார் நட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், இந்த ஃப்ளார் நட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க. இதை ரிமூவ் பண்ணும்போது ஃபேஸை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக வந்து லாக் பண்ணலைன்னா இன்கேஸ் கேஸ் வந்து லீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு லீக்கேஜும் ஆகலை. நான் ஒரு சேஃப்டிக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் சேஃபாக வந்து நீங்கள் ஃபேஸை கொஞ்சம் தள்ளியே வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. இப்போ அதே போல் உங்களுடைய அந்த சின்ன பைப்பையும் வந்து ஸ்பேனரை யூஸ் பண்ணி, இல்லைனா அட்ஜஸ்டபிள் ரேஞ்சை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காப்பர் பைப்பையும் ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணிவிட்டு அதே போல் உங்களுடைய பவர் கார்டு இருக்குது பாருங்கள், இந்த பவர் கார்டையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்டோர் யூனிட்டும் அவுட்டோர் யூனிட்டும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டோர் யூனிட்டுக்கு போகணும். இன்டோர் யூனிட்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு அந்த இன்டோர் யூனிட்டை கொஞ்சம் தூக்குனிங்கனாலே போதும், ஒரு லாக்கில் தான் அந்த இன்டோர் யூனிட் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த இன்டோர் யூனிட்டை கொஞ்சம் மேலே தூக்கி லாக்கை வெளில எடுத்திங்கனாலே போதும், இன்டோர் யூனிட்டை இந்த அப்படியே ஃப்ரீ பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ காப்பர் பைப் லைன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது அதில் இருக்க பவர் கார்டோட கனெக்ஷன் வந்து கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அங்கே சப்ளைஸ் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, எந்த ஒரு பயப்பட தேவையில்லை.
இப்போ பவர் கார்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்டோர் யூனிட்டையும் அவுட்டோர் யூனிட்டையும் வந்து நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். காப்பர் பைப்பை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஃப்ரீயாக வச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். ஒயரையும் ஏதாவது லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு காப்பர் பைப்பும் ஒயரையும் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம இழுக்க போகிறோம், இழுக்கும்போது ஃப்ரீயாக வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இன்டோர் யூனிட்டு போயிடலாம். இன்டோர் யூனிட் போயிட்டு நம்ம சொன்னமே ஜஸ்ட்டு தூக்கிட்டு அதை அப்படியே உள்ள எடுத்திங்கன்னா போதும், ஏசி வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் இன்டோர் யூனிட்டு. இதில் டாப் பொசிஷனில் பாருங்கள் மேலே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே தான் செக் பண்ணோம், செக் பண்ணி கீழே வந்து அந்த லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து டெலிவரி டிஸ்சார்ஜ் ஆகும். அவ்வளோ டஸ்ட்டை வந்து இதில் இருக்க ஃபில்டரில் மேலே தான் அடைஞ்சிட்ருக்கோம். இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா டஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கூலிங் வந்து ரொம்ப வராது. நெக்ஸ்ட்டு அவுட்டோர் யூனிட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய ஸ்டாண்டையும் அவுட்டோர் யூனிட்லேயே இருக்கிற போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. நாலு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, நாலு கார்னரில் நாலு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நாலு கார்னரில் இருக்கக்கூடிய போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி அவுட்டோர் யூனிட்டை வந்து ஃப்ரேம்லேருந்து செப்பரேட்டாக, அதாவது ஸ்டாண்ட்லேருந்து செப்பரேட்டாக ஆகிற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டனே ரிமூவ் பண்ணியாச்சு, ஆப்போசிட் ஆப்போசிட்டாக. இப்போ நீங்களும் அந்த நாளையும் வந்து உங்களுடைய ஸ்பேனரை யூஸ் பண்ணி, இல்லைனா அட்ஜஸ்டபிள் ரேஞ்ச் வச்சுருக்கேன்னா அட்ஜஸ்டபிள் ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலு நட்டு போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்டோர் யூனிட்டை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ அவுட்டோர் யூனிட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளுடைய இன்டோர் யூனிட்டையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்டாண்டில் போல்ட்டு போட்டிருப்பாங்க, அந்த போல்ட்டையும் இதே மாதிரியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டையும் உங்களுடைய ஸ்பேனரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிகழ்ந்தோம்.